ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சைவ கறி உருவல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. இப்போ வந்து சைவ கறி உருவல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து உப்பு போட்டுட்டு மீல் மேக்கர் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஊறின பிறகு அதை வந்து நல்லா புளிஞ்சி வேற பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். வந்து வெண்ணில உப்பு போட்டு இந்த மீல் மேக்கர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் இதை ஊற வைக்கலாம். போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைப்போம். இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நம்ம கூட்டு பார்த்துருக்கோம், குழம்பு பார்த்துருக்கோம், இது பற்றி வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், கடாயை காஞ்சிட்டு இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை வந்து ஒரு 5 கல் பூண்டு போடுவோம். பூண்டு போட்டு வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டு மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கோம், அதை வந்து இதை சேர்த்துக்கலாம். திரிச்சு வச்சுருக்கேன். அது சோம்புத்தூளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து சேர்த்துக்கலாம். நல்லா கடாயை விடலாம். காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகுத்தூள் இதில் போட போகிற, அதனால் கொஞ்சமாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன் வந்து இதில் மேலே புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சரி, மிளகுத்தூள் சைவ கறி வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ மில்க் மீட்டில் என்ன சத்து இருக்கோ அதே மாதிரி இதில் எல்லா சத்து இருக்குது. ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க.